ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருள் தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மாங்காய், சாம்பார் தூள், உருளைக்கிழங்கு, கடுகு, சீரகம், முருங்கைக்காய். நான் வந்து ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடன்னு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட ஒரு கத்து கருகப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கி வரட்டும். இதோட ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த லெவல் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இதோட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாக. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கலாம். உங்கள் காரம் எந்த லெவல் தேவையோ அந்த லெவல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்ருங்க மசாலா வந்து. இதோட கேரட், நான் ஒரு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பீன்ஸு ஒரு 4-5 பீன்ஸு நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதோட முருங்கைக்காய், 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/4 பீஸ் அளவு மாங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் வந்து எல்லா காயும் போட்டு வச்சுருக்கேன் நான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்ருங்க. மசாலா வந்து எல்லா பக்கமும் இதாகிற பிரட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்ருங்க. இதோட ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு பிரட்டி விட்ருங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பையும் போட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியோடு ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் வந்து எனக்கு பத்தாது, நான் வந்து வேறு பாத்திரத்தில் அதனால் மாற்றிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உப்பு பத்தலன்னு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கலந்து விட்ருங்க. பாருங்கள், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு 5 ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு காய் வந்து வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு சாம்பார். இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் தேங்காய் வேணால் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் தேவையில்லாதவங்க போட தேவையில்ல. நான் வந்து இதில் புளி ஊற்றலை. நான் மாங்காய் போடுறதுனால எனக்கு புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் புளி ஊற்றலை. உங்களுக்கு புளி வேணால் நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும் போதே எல்லாம் புளி ஊற்றிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லியாவில் தூவி நம்ம இறக்கிக்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பரானு. கம்ப கம்புக்கும் சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.